பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வல்லபம் ஒன்றரியே சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றினேன் பசும் போர் பொறுப்பு இல்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையே தொடுக்க சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அபிராமி தாயே பசுமையான பொன்மலையை வில்லாக உடைய சிவபிரானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே நான் அறிவே இன்னதென்று அறியாதவன் மிகவும் சிறியவன் நின் மலர்பாத துணையன்றி வேறொரு பற்றும் இல்லாதவன் ஆகையால் பாவியாகிய நான் உன்னை பாடிய பாடலில் சொற்குற்றங்கள் இருப்பினும் தாயே நீ தள்ளிவிடுதல் ஆகாதம்மா ஏனெனில் அது உன்னை பாடிய தோத்திரங்களாகும் தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையா குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலானில் அன்னையே அபிராமியே உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின்போலும் ஒளியுடையனின் தோற்றத்தில் ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நினையாத பெயர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்கள் கொடை குணம், சிறந்த குலம், கல்வி குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சை எடுத்துத்தான் திரிவர். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படவி சும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே அபிராமி தாயே நீ நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று என்று ஐவகை பூதங்களாகவும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அவைகளின் தன்மையாகவும் நிற்கக்கூடியவளாவாய். சுந்தரியே, உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளைச் சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தையும் பலத்தையும் பெறுவர். அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம். எல்லா செல்வமும் பெறுவர்.